இனிப்பு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 கப் பச்சரிசி மாவு எடுக்க போகிறோம். இந்த கப்பில் 2 கப் எடுக்கிறோம். இது எப்படி அரைக்கணும்னு சொன்னால், 2 கப் பாருங்கள், 2 கப் எடுத்துக்கிறேன். இது எப்படி அரைக்கணும்னா, அரிசியை பச்சரிசியை ஒரு 1.5 மணி நேரம் கழுவி, நல்லா கழுவி ஒரு வெள்ளை துணியில் காய வச்சு லைட்டாக ஈரப்பதம் இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா மிஷினில் அரைச்சி தந்துடுவாங்க. மாவு கொழுக்கட்டைக்குன்னு சொன்னால் அரைச்சி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நல்லா ஜலிச்சு அதை ஆவி வைக்கணும். அதே கப்பில் 1 கப் வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முதல்ல இந்த பச்சரிசி மாவை ஆவி வைக்கணும். அதை இட்லி பாத்திரத்தில் ஒரு துணியில் கட்டி ஆவி வச்சிடலாம். வாங்க, இதில் 1 சிட்டிகை ஸ்பூன் உப்பு போட்டு இந்த மாவு கூடையே வச்சு ஆவி கட்டிடலாம். இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து அப்போ தான் வந்து எந்த ஒரு பலகாரம் செஞ்சாலும் அதில் சின்ன சிட்டிகை உப்பு போட்டிங்கன்னா ரொம்ப ருசியாக இருக்கும். அதுக்காக தான் இந்த உப்பு நம்ம போடுறோம். இப்போ இதை ஒரு வெள்ளை துணியில் ஆவி கட்டிடலாம். இது மாதிரி ஒரு வெள்ளை துணியில் ஒரு ஈரம் பண்ணி ஒரு துணி எடுத்துக்கோங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். சூடாகட்டும். இப்போ இந்த இட்லி பாத்திரத்துக்கு மேல் தட்டு வச்சுருக்கேன். ஒரு வெள்ளை கிளாத் போட்டிருக்கேன் பாருங்கள். போட்டுட்டு இப்படி நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த 2 கப் மாவை. இதில் எதுவும் தண்ணியெலாம் எதுவுமே ஊற்ற வேணாம். நம்ம ஈரமான மாவு அரைச்சி வந்து வச்சுருக்கோம். அதனால் இப்போ துணியை அப்படியே 4 மடித்து போட்டு இட்லி தட்டு போட்டு மூடிடுங்க. இது ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா ஆவி வந்தவுடனே எடுத்து எப்படி போடுறதுன்னு போட்டு நான் காமிக்கிறேன். மாவு ஆவி வரதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளம், இதை வந்து அடியில் மண் எதனா இருக்கும் வெள்ளத்தில், அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஒரு சின்ன டம்ளர் தண்ணி ஊற்றி இதை நல்லா கரையை வச்சு ஸ்டவ்வில் வச்சு கரையை வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளத்தை இதில் வச்சுருக்கோம், நல்லா கரையட்டும் வெள்ளம். இது ரொம்ப நேரம் கொதித்து பாகெல்லாம் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா அந்த மணல் கரையிறதுக்காக தான் வச்சுருக்கோம். ஆனால் கொஞ்ச நேரம் ஆகட்டும், ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். நல்லா வெள்ளம் கரைஞ்சி தண்ணியாக இருக்க பாருங்கள். கட்டி கட்டியெல்லாம் கரைஞ்சிச்சு. அப்போ நம்ம மாவில் கொட்டும்போது வடிகட்டி கொட்டிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா ஆவி வருது பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு எடுத்து நல்லா ஒரு தட்டில் கொட்டிடலாம். நல்லா ஆவி வந்திருக்கு. இப்போ தட்டில் கொட்டி கொஞ்ச நேரம் ஆறட்டும். வெள்ளமும் இதுவும் கொஞ்சம் சூடு ஆறின பிறகு நம்ம கிளறலாம். கொழுக்கட்டைக்கு ஒரு 10 ஏலக்காய் போட்டிருக்கேன். 10 ஏலக்காயை மிக்சியில் அரைச்சா நல்லா மசியாது. அதனால் கூட வந்து இந்த ஏலக்காய் மசியறதுக்காக 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இதை அரைச்சி இந்த மாவில் கலந்துக்கலாம். ஏலக்காய் நல்லா பொடிச்சு எடுத்துட்டோம். இந்த ஏலக்காயை இந்த மாவு கூட சேர்த்துங்க. நீங்கள் இடிச்சும் போட்டுக்கலாம் ஏலக்காய். இது மிக்சியில் அரையாதுன்றதுக்காக தான் நான் 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டு இப்போ அவங்களுக்கு அரைச்சி காமிச்சேன். நீங்கள் பொடிச்சும் போட்டுக்கலாம், நல்லா இடித்து தூளாக்கியும் இதில் கலந்துக்கலாம். இப்போது தேங்காய் வந்து இங்கே பாருங்கள், 1 கப்பு ஒரு 1/4 மூடி எடுத்திருக்கேன். ஒரு தேங்காயில் கொஞ்சம் ஒரு சின்ன இதாக எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் பொடிப்பொடியாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் திருவியும் போட்டுக்கலாம், இல்லை மிக்சியில் ஒரு சுற்றி சுற்றியும் தேங்காவை போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை இது கூட சேர்த்துக்கிறேன். வெள்ளம் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை மேலட்டாக அப்படியே ஊற்றிக்கோங்க. ஏன்னா அடியில் மண் இருக்கும், அதனால் பார்த்து ஊற்றிட்டு எல்லாம் ஊற்றி வச்சு நம்ம இதை நல்லா கிளறி இட்லி பாத்திரத்தில் பிடிச்சி வைக்க வேண்டியது தான். சூடு ஆறிச்சுன்னா கையிலே பசைஞ்சுக்குங்க. இப்போ தேங்காய் வெள்ளெல்லாம் போட்டு மாவு நல்லா பசைஞ்சாச்சு. நம்ம பாருங்க, இந்த கொழுக்கட்டை அப்படி பிடிச்சி வச்சு அந்த பதத்துக்கு காமிக்கணும். நல்லா மாவு நல்லா அந்தளவுக்கு பசைஞ்சிடணும். இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் இந்த கொழுக்கட்டையை பிடிச்சி வச்சிடலாம். இட்லி பாத்திரத்தில் நல்லா கபகபன் ஆவி வரும். அப்போ மேலே வச்சுக்கினே இருக்கலாம். இந்த கொழுக்கட்டை ஆடி மாதம் கூழ் ஊற்றுறாங்க பாருங்கள், அவங்க வீட்டில் கண்டிப்பாக சாயந்தரம் செய்வாங்க. அதே மாதிரி விநாயகருக்கும் இது ரொம்ப ஃபேமஸானது இந்த கொழுக்கட்டை. குழந்தைங்க டெய்லி ஸ்கூல்லேருந்து வரும்போது டெய்லி போண்டா பஜ்ஜி அது மாதிரி ஸ்நாக்ஸ் சிப்ஸ் அதெல்லாம் வாங்கி தரதை விட்டுட்டு இது மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டும் குழந்தைங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க.
தட்டில் ஒரு லேயர் நல்லா வச்சுருக்கோம். ஒரு செகண்ட் மூடிட்டு அந்த ஆவி நல்லா வரும்போது இன்னொரு கொஞ்சம் கொழுக்கட்டை பிடிச்சி வைக்கலாம். கொழுக்கட்டையை மேலே மேலே பிடிச்சி வச்சா ஒன்றோட ஒன்று ஒட்டி அப்படியே பிசு பிசுன்னு ஆகிடும். அதனால தான் கொஞ்சம் ஆவி வரும்போது வச்சா நல்லா பல பலன்னு கொழுக்கட்டை சூப்பராக வரும். பாருங்க நல்லா ஆவி வருது. அதுக்கு மேலே கொஞ்சம் வைக்கலாம் கொழுக்கட்டையை. இன்னொரு லேயரும் கொழுக்கட்டை அடிக்காச்சு, நல்லா ஆவி வந்த பிறகு மேலே வச்சுருக்கேன். இப்போ இதை மூடி வச்சுருவோம், ஒரு 10 நிமிஷம் வேகட்டும், அப்புறம் எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா வந்துச்சு, நல்லா ஆவி பறமே, எப்படி நல்லா ஆவி பறக்கிறது. இப்போ இந்த கொழுக்கட்டை நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலாம் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இன்றைக்கி நேற்றுக்கு நம்ம பண்ணுறது கிடையாது, பழங்காலத்தொட்டு நம்ம முன்னோர்கள் முதற்கொண்டு இந்த கொழுக்கட்டை நம்ம செஞ்சு வரோம். இல்லை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இப்போ பாருங்கள் கொழுக்கட்டை எப்படி நல்லா வெந்து தேங்காய் உதவும் போட்டு வாயில் மண்ணு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வெந்திருக்கு பாருங்கள்.